ஆளை தெரிஞ்சு விசுவாசமா இருக்க வேண்டியதுதான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அடிமையா இருக்காதீங்க. திரைப்பட நடிகர் இப்ப விஜய் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் குடுத்தீங்கள 32 நிபந்தனைகள், அதுல விட அதை விட மோசமான நிபந்தனை 100 பேர் எந்த ஹாஸ்பிட்டல் போறது. அங்க ஹாஸ்பிட்டல் போனா ஊசி இல்ல, மருந்து இல்ல, மாத்திரை இல்லைன்றான். இப்ப வெளில போய் வாங்கினோடான்றான். வெளில போய் வந்து நீ எதுக்கு அரசாங்கம் மருத்துவமனை நடத்துற? ஏதோ நீங்க விழுப்புரம் மட்டும் தான் நாரி போச்சுன்னு சொல்லாதீங்க. தமிழ்நாடே நாரி போய் கிடாது. முதன்மையான முதலமைச்சரே, உங்க ஆட்சியுடைய லட்சணத்தை விழுப்புரத்துல வந்து பார், நாரி போய் கிடக்குது. ஆளு கட்சி விசுவாசமா இருக்க வேண்டியதுதான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அடிமையா இருக்காதீங்க. காலங்கள் மாறும். ஆட்சி என்பது ஒருவருக்கு நிரந்தரம் இல்லை. ஏதோ MK Stalin 100 ஆண்டு காலம் வாழ்வது போலவும், 100 ஆண்டு காலத்துக்கும் இனி திமுக ஆட்சி நடத்த போவது போலவும் நீங்க நடந்துகிறத பார்த்தா இந்த காவல்துறைக்கு மிகப்பெரிய தண்டனை குறைவு. உங்களுடைய பணியை செய்யுங்க, தவறு செய்தா சுட்டி காட்டுங்க, நடவடிக்கை எடுங்க. நாங்க அதுல தடை சொல்லல, ஆனால் திட்டமிட்டு திமுகவுடைய ஊதுகோளாக ஏவலாளாக பணியாற்றாதீங்க. இதெல்லாம் பண்ணா எங்களை அச்சுறுத்தினா இந்த சீப்ப மாற்றிட்டா கல்யாணம் நடந்துருவேன். அந்த பேர் கிடையா? இவர்தான் புதுசா நீங்க வந்துகிறார் விழுப்புரம் மாவட்டத்துக்கு காவல்துறை கண்காணிப்பர் சட்டம் ஒழுங்க அப்படியே கட்டி காப்பாத்துறாங்க. இதுல காற்று அக்கற சட்டம் ஒழுங்குல காப்பாத்துங்க, கொலை கொள்ளையை தடுங்க, சாராயத்தை நிறுத்துங்க. பள்ளி வளாகத்தில் விற்கப்படுகின்ற போதை பொருட்களை தடுங்க. இந்த காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? அவர் பேண்டை போட்டு ரெண்டு கையை விட்டு போறதுக்கு நேரம் சரியா இருக்குது. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற உத்தரவு என்ன சொல்லியிருக்குது? பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாதீர்கள், போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தாமல் காவல்துறை எப்போதும் இடுகின்ற நிபந்தனைக்கு உட்பட்டு ஆர்ப்பாட்டத்தை நடத்துங்கள், உத்தரவாதம் கொடுக்கலாம். நாங்கள் உத்தரவாதம் நேற்று கொடுத்துட்டோம். எந்த ஊர்ல சொல்லியிருக்குது? விஜய்க்கு திரைப்பட நடிகர் விஜய் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் குடுத்தீங்கள 32 நிபந்தனைகள், அதுல விட அதை விட மோசமான நிபந்தனை 100 பேர் 53 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்த வெற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற கழகம் 31 ஆண்டு காலம் ஆட்சி கட்டில் இருந்த ஒரு இயக்கத்தை ஆர்ப்பாட்டத்திற்கு நீங்கள் 200 பேர் தான் கலந்து கொள்ள வேண்டும். ஆகவே காவல்துறைகளை இது தவறான போக்கு, வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு போக்கு. காவல்துறை என்பது ஆட்சியில் மாறும். யாருனாலும் வருவோம், இன்னைக்கு நாங்க இருப்போம், நாளைக்கு அவங்க இருப்போம், நாளைக்கு மாறும். ஆனால் நீ நிர்வாகம் என்பது ஒரு தொடர்ந்து ஒரு நிர்வாகத்தை அளிக்கக்கூடிய இது ஒரு தவறான முன்னுதாரணத்தை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள். ஆகவே இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம், நாங்கள் எதுக்காக பண்றோம் ஆர்ப்பாட்டம், எதுக்கு பண்றோம், எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம், எதுக்காக? விழுப்புரம் நகரத்தில் பாதாள சாக்கடை, ஏற்கனவே நடைபெற்ற பாதாள சாக்கடை, இப்போது எங்களுடைய அம்மாவுடைய அரசு எடப்பாடி அரசு கொண்டு வந்த விரிவாக்கப்படுத்தப்பட்ட பகுதிக்கான பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பாதாள சாக்கடை முறையாக விழுப்புரம் நகரத்திலே பராமரிக்கப்படவில்லை. பல இடங்களிலே பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது, உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது, சுத்திகரிப்பு நிலையம் முழுமையாக செயல்படவில்லை. அந்த கழிவு நீர் முழுமையாக சென்றடையாமல் மீண்டும் அந்த கழிவு நீர் திரும்பி வருகிறது.
குடிநீர் குழாயிலே அந்த கழிவு நீர் கலப்படம் ஆகிறது. பல இடங்களிலே உடைப்பு ஏற்பட்டு அந்த கழிவு நீர் சாலையிலே ஓடுகிறது. இதெல்லாம் நாங்களாம் சொல்லணும், எல்லா ஊர் மக்களும் சொல்றோம், எல்லா பத்திரிகைகளும் போடுறாங்க. பத்திரிகைகளின் செய்தி வந்திருக்குது, இன்னைக்கு தினமலர்ல வந்திருக்குது, தினத்தந்தியில வந்திருக்குது, எல்லா செய்தி வந்திருக்குது. இதை செயல்படுத்தக்கூடிய நகராட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஏற்கனவே நடைபெற்ற பாதாள சாக்கடை முறையாக பராமரிக்காமல் கழிவு நீர் சாலையிலே ஓடிக்கொண்டிருக்கிறது, கழிவு நீர் குடிநீரிலே கலந்து கலக்கிறது. இதனால் மிகப்பெரிய விழுப்புரம் நகர மக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. ஏற்கனவே இந்த ஆட்சியில புது புது வியாதி வருது, என்ன வியாதினே தெரியல. அந்த வியாதிக்கு என்ன வியாதின்னு தெரியாம தான் அமெரிக்கா போய் வராங்க. சில பேர் வசதி இருக்கிறவங்க அமெரிக்கா போயிடுறாங்க, விழுப்புரம் எங்க போறது, எந்த ஹாஸ்பிட்டல் போறது? அந்த ஹாஸ்பிட்டல் போனா ஊசி இல்ல, மருந்து இல்ல, மாத்திரை இல்லைன்றான். இப்ப வெளில போய் வாங்கி விடான்றான். வெளில போய் வந்து நீ எதுக்கு அரசாங்க மருத்துவமனை நடத்துற? எதுவும் இல்ல, டாக்டர் இல்ல, நர்ஸ் இல்ல, கம்பவுண்டர் இல்ல, மருந்து கொடுக்கறவன் இல்ல, மாத்திரை இல்ல. இங்க கழிவுநீர் சாக்கடை தண்ணி ரோட்ல ஆறா ஓடுது, குடிநீர்ல கலந்து போகுது. ஜனத்தொகையோட கொசு தொகை அதிகமா இருக்குது இங்க விழுப்புரத்துல. விழுப்புரம் மட்டும் இல்ல, தமிழ்நாடே நாரி போய் தான் கிடக்குது. ஏதோ நீங்க விழுப்புரம் மட்டும் தான் நாரி போச்சுன்னு சொல்லாதீங்க, தமிழ்நாடே நாரி போய் கிடக்குது. அதே போன்று விரிவாக்கப்பட்ட பகுதிக்கு பாதாள சாக்கடை எங்களுடைய எடப்பாடியால் நிதி ஒதுக்கி திட்டப்பணிகள் நடைபெற்றது. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு 3 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது. இவங்க லட்சணம், ஆட்சியுடைய லட்சணம், நிர்வாகத்துடைய லட்சணம் வேக வேகமாக சொல்லலாம். இந்தியாவிலே முதல் மாநிலம், இந்தியாவிலே முதன்மையான முதலமைச்சர், உங்க லட்சணத்தை வந்து விழுப்புரத்தில் பாரு. முதன்மையான முதலமைச்சரே, உங்களோட ஆட்சியுடைய லட்சணத்தை விழுப்புரத்தில் வந்து பார், நாரி போய் கிடக்குது. குப்பை அள்ளுறதுக்கு ஆள் இல்லை, கழிவுகளை சுத்தம் பண்றதுக்கு ஆள் இல்ல, கொசு ஒழிப்புக்கு மருந்து அடிக்கிறதுக்கு ஆள் இல்ல, குடிநீரை ஒழுங்காக ஆள் இல்ல, மருந்து மாத்திரை கொடுப்பதற்கு முறையான மருத்துவர்கள் இல்ல, கஞ்சா வைக்கிறதுக்கும் சாணா வைக்கிறதுக்கும் வசதியாக விழுப்புரம் நகரமே இருளில் மூழ்கி போய் கிடக்குது. லைட் தெரியல, தெர்லைட் தெரியல, எங்கேயா போன காலாம். இதை கவனிக்க வேண்டியது யாரு? சேர்மன். சேர்மன் ஊடு தலைவர் எப்படியோ வால் அப்படிதான் இருக்கும். மேல செயல்பட்டதானே கீழே செயல்படும், மேல பொட்டி சின்ன கைப்பை, வேற ஒண்ணும் இல்லை, வேற அவங்கள விட்டு. ஆனா அதிகாரிகள் எங்க? விழுப்புரம் மாநகராட்சிக்கு கமிஷனர் இல்லை, ரொம்ப நாளா இல்ல. இப்போ ஒருத்தர் போட்டாலும் அவரு லீவ் போட்டு விட்டாங்க. எப்படி வரும், யார் வரும்? விழுப்புரத்துக்கு வரமாட்டான், திண்டி வந்ததுக்கும் வரமாட்டான், எவனும் வரமாட்டான். அதே விழுப்புரத்தை பார்த்தா பயப்படுறீங்க, விழுப்புரத்தை பார்த்து பயப்படுறதில்ல. விழுப்புரத்தில் இருக்கிற அந்த ஆட்சியை அதிகாரத்தை கையில வைத்து ஆட்டம் போட்டிருக்கின்ற திமுக இருக்கின்ற அமைச்சர்களையும் சட்டமன்றங்களையும் கமிஷனர்களையும் சேர்மன்களை பார்த்தாலே பயப்படுறான். ஏன்னா எல்லா ஊர்லயும் தான் போறான் கமிஷனர் போறாங்க. கமிஷனர் இல்ல, இந்த பாதாள சாக்கடை குடிநீர் லைட் இதெல்லாம் பாக்குற இன்ஜினியரும் இல்ல, கொசு ஒழிக்கிறது ஆளா சொல்லாதுன்னா அவரும் இல்ல, மேனேஜரு அவரும் இல்ல, அக்கௌண்ட் அதுவும் இல்ல. அவனும் தேத்துட்டாங்க, கணக்கு பார்த்தா இஷ்டத்துக்கு பிள்ளை போட முடியாது இல்ல, அவனையும் தேத்து விட்டான். யாருமே இல்ல, யாரும் இல்லாத இந்த நகராட்சி எப்படி செயல்படும்? இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.